கர்நாடக மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிற கூட்டத்தில் அங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் இசைத்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஒரு கர்நாடக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அதை உடனடியாக நிறுத்திட்டு கர்நாடக தேசிய கீதத்தை போடுவது என்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாடல் பாடி பாடிக்கிட்டு இருக்கிற போதும், அதை நிறுத்துங்கன்னு சொல்கிற போதும், நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் கொஞ்சம் கூட அவர் அதை பற்றி கவலையும் படலை, அதை பற்றி சொல்லவும் இல்லை. ஆனால் பின்னாடி அது சம்மந்தமாக கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தபோது அந்த பாடல் மெட்டு தப்பாக இருந்தது, அதனால தான் அவர் நிறுத்த சொன்னார். பாடல் எந்த மெட்டுங்கிறதெல்லாம் பிரச்சனை, எந்த மெட்டில் பாடினாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்படுது. இந்த மெட்டில் பாடினாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து, இன்னொரு மெட்டில் பாடினா தமிழ்த்தாய் வாழ்த்து இல்லைன்னு அர்த்தமா? எந்த மெட்டா என்பதல்ல பிரச்சனை. எனவே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது அமைச்சர் அங்கே நிறுத்துங்கன்னு சொல்கிறதும் அந்த பாடலை நிறுத்துறதும் அந்த இடத்துல வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீழ்த்தி இருக்கிற தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதும் இது எப்படி நடக்குதுங்கிறத பாஜகவினுடைய தலைமை தான் விளக்கணும். ஒரு பாஜக தலைவர் கலந்துகிற நிகழ்ச்சியிலேயே இந்த மாதிரி நடக்கு, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அவமானம் இழைக்கப்படுது, அதை நீங்கள் கண்டிக்க தயாராக இல்லை, அதை நியாயப்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ் மக்கள் மீது, தமிழ்த்தாய் வாழ்த்தின் மீது, தமிழ் மக்கள் மீது என்ன பற்று இருக்குது, என்ன பாசம் இருக்குது என்கிற கேள்வி என்பதெல்லாம் வருது. இதுக்கு இந்த நடந்து போன இந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை பகிரங்கமாக தமிழ் மக்கள் மத்தியில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்குது, எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், தமிழ் மக்களுடைய ஒரு இதாக இசையாக வச்சிருக்க ஒரு வாழ்த்து பாடலாக நம்ம வச்சுருக்கிறோம். அது இசைக்கப்படுகிற போது அது வந்து இப்போ உதாரணமாக பல இடங்களில் பார்த்திங்கன்னா தேசிய கீதம் கூட பாடலாக பாடுறதில்லை, இசை கருவிகளில் தான் இசைக்கப்படுது. அப்போ இது இசை கருவிகள் இழைக்கப்படுறாங்க, ஆகவே தேசிய கீதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்குவாரா, பாஜக ஏற்றுக்குமா? ஆக அதெல்லாம் பிரச்சனை. எந்த மெட்டில் இசைக்கிறாங்க, எந்த மெட்டில் பாடப்படுறாங்கிறது அது வேறு விஷயம். எப்படி இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்படுது, எல்லோரும் ஏஞ்சி தான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அது பாயில் நிறுத்துங்கன்னு சொல்லும்போது ஏன் ஒரு உடனே தலையிட்டில் நிறுத்தாதீங்க முடியும்? எம்மான அது என்ன அரை மணி நேரமாக ஓடப்போகுது? இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறது 2 நிமிஷம்தான். அந்த 2 நிமிடம் கூட அவங்களால பொறுத்துக்க முடியல, அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ தமிழ் மக்கள் மீது, தமிழ் மொழியின் மீது அவங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுதுங்கிறது தான் புரிய வேண்டியிருக்கு. கர்நாடகத்தில் இருக்கிற அமைச்சர் சொன்னாரா சொல்லலையாங்கிறது நல்ல பிரச்சனை. ஆனால் அந்த இடத்துல தமிழ்நாட்டு தலைவராக இருக்கிற அண்ணாமலை இது பாதுகாத்தான வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் அதை உடனே இல்லை இல்லை அதுக்கு தொடரட்டுன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகிடப்போகுது? அதுதானே உண்மையான இதாக இருந்திருக்கும். ஆகவே அது அவர் அப்படி எதிர்வினை ஆற்றாது என்பது அந்த ஏற்பட்ட அந்த அவமானத்துக்கு அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற போதெல்லாம் வந்து தமிழ்த்தாய் இசையை பாடணுங்கிற கட்டாயமோ அவசியமோ ஒன்றும் கிடையாது. ஒரு அரசு நிகழ்ச்சி, ஒரு பொது அந்த நிகழ்ச்சின்னா நம்ம பண்ணலாம். அது ஒன்றும் அந்த அந்த இடத்துல வந்து தமிழ்த்தாய் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் இதை வாழ்த்து பாடிட்டு தான் ஆரம்பிக்கணும் கட்டாயம் கிடையாது. பட் எப்போ அது ஆரம்பித்தாச்சோ பாடுவது, அந்த இசைப்பது என்று ஆரம்பித்த பிறகு அதை போய் இடையில் நிறுத்துவது என்பது ஒரு சேஷ்டை தானே. அது இவங்களை போடவே இல்லைன்னா நாங்கள் ஏன் பாடலன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. போட்டுட்டு அதை போய் பாயில் நிறுத்துக்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இவங்க ஒரு நோக்கப்பூர்வமாக செய்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அதைத்தான் நான் உண்மையாக கண்டிக்கிறோம்.